ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் உலகம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த சண்டே வந்து பார்த்திங்கன்னா டி நகர் போயிருந்தோம். சரவணா ஸ்டோரில் கொஞ்சம் பேக்ஸு ஷூஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ரொம்ப அழகாக ஃப்ரெண்டில் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கூட்டம்லாம் கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது. ஸோ லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால யாரும் ஊர்லேருந்து ரிட்டர்ன் வரல நினைக்கிறேன். ஆனால் சென்னையில் செம்மையாக வெயில் கொளுத்துது, உள்ளே நல்லா ஏசி போட்டிருந்தாங்க. ஸோ சரவணா ஸ்டோர் போயிட்டிங்கன்னா நம்ம ஒரு ஐட்டம் இல்லாமல் தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். பேக் வந்து 680 நல்லா குவாலிட்டியாக இருந்தது. ஷூ கூட 380 ருபீஸ்க்கு எல்லா சைஸும் அவைலபிள் இருக்குது. இப்போது சீசன் இல்லையா, ஸ்கூல் ரீஓப்பனால லஞ்ச் பேக்கு ஸ்கூல் பேக் எல்லாமே ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். கண்டிப்பாக சரவணா ஸ்டோர் தான் போகலான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டெய்லரிங் ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். எனக்கு தேவையான கொஞ்சம் அந்த ஊசி நூல், அதுக்கப்புறம் வந்து டேப்பு, அதெல்லாம் கொஞ்சம் இல்லை, அதெல்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட சரவணா ஸ்டோரில் கிடைக்குது. ஸோ டெய்லரிங்க்குனே தனி ஃப்ளோர் இருக்குன்னு நினைக்கிறேன். 5th ஃப்ளோர்லேயே கிடைக்குது எல்லா ஐட்டமும். குட்டி குட்டி குண்டூசி, அதுக்கப்புறம் பட்டனு, அந்த டேப்பு, அளவெடுக்கிற டேப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாரெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டிஸும் சரவணா ஸ்டோரில் தான் கிடைக்கும். நான் இங்கே வாங்குகிற நார் 12 ரூபான்னு வாங்குகிறேன். இரும்பு நார்லாம் சீக்கிரம் போயிட்டு தான். சரவணா ஸ்டோரில் வாங்குற நார் மட்டும் நல்லா குவாலிட்டியாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக நூல் ஊசியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக சில பாக்ஸ் வாங்கியிருந்தேன். அந்த மாதிரி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாமே கரெக்டாக கிடைக்கும். அப்புறம் ஸ்டீல் ஸ்பூனு, ஸ்கூல் ரீஓப்பன் ஆனாவே எந்த கிடைக்குதோ இல்லையோ கண்டிப்பாக ஸ்பூன்ஸ் தொலைஞ்சு போயிடும். ஸோ ஸ்பூன்ஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷினில் விடுறதுக்காக ஆயில் கேன் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நூல். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து 84 ரூபீஸ் தான் என்ன நினைக்கிறேன். டீபாவோட கவரு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிக்கவே லேட் ஆயிடுச்சு. நாங்கள் ஈவினிங் போனதுனால வெளியே டின்னர் வெளியவே பண்ணிட்டு வந்துட்டோம். சங்கீதாவில் முறுமுறுன்னு தோசை, மசால் தோசை சூப்பராக இருக்கும். எனக்கு எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சங்கீதாவோட மசால் தோசை ரொம்ப பிடிக்கும். கீ போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் மட்டும் லேட்ஸாக ஸ்வீட்டோடு இருக்கும். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் மட்டும் சப்பாத்தி.